எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஆலு பரோட்டா பண்ணலான் இருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, இந்த சைஸில் ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் நிறையா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்கிறது, காஞ்ச மாங்காய் தூளுங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கசூரி மெத்தி இது 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை. இதுக்கு கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை போடணுங்க. கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் தேவைப்படும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயங்க, நல்லா இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கிங்க. தேவையான அளவு உப்பு. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முன்ன நாம் சப்பாத்திக்கு பரோட்டா பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு பிசறி விட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணுங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சி கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஆலு பரோட்டாவுக்கு, அது உருளைக்கிழங்கை நம்ம இந்த பெரிய கண்ணில் எல்லாம் துருவி எடுத்துக்கலாங்க. இல்லை கையில் கூட பிசைஞ்சிக்கலாம், கட்டி இல்லாமல் நான் துருவி எடுத்துக்கிறேன். பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா இது போல் கட்டி இல்லாமல் துருவி வச்சுக்கிங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுடலாங்க. கசூரி மீதி தவிர மீதி எல்லாமே போட்டுடலாம். கசூரி மீட்டி கொஞ்சம் கையில் எடுத்து அரைக்கையில் இது போல் வச்சு கொஞ்சமாக நசுக்கி போட்டுக்குங்க. அப்படியே போட வேண்டாம், இந்த அளவுக்கு போட்டால் போகிறோம். கூடவே எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா இது போல் கலந்து வச்சுக்கிங்க. இப்போது இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பரோட்டாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு இது போல் உருட்டி வச்சுக்கிங்க. பாருங்கள், இது போல் உருட்டி வச்சுக்கிங்க, டிவைட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ சுலபமாக இருக்கும் நம்ம பரோட்டாவுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ மாவு எடுத்து நல்லா ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கிங்க. இது போல் பாருங்கள், மாவு இது போல் நல்லா உருட்டி வச்சுக்கிங்க. கொஞ்சமாக ட்ரை ஃப்ளவர் எடுத்து இதை சப்பாத்தி பட்டு இட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் உருட்டிட்டு லைட்டாக எண்ணெய் வச்சு இது போல் தடவி விட்டுக்குங்க. நம்ம ஃபில் பண்ணி உருண்டை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஃபில்லிங் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது போல் மடித்து மடித்து இந்த மறுபடியும் நல்லா சப்பாத்தியாக தேய்ச்சிக்கிங்க. ஒரே மாதிரியாக வர்ற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் தேய்ச்சிக்கிங்க. பாருங்கள், இது போல் இந்த திக்னஸ்க்கு செய்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 பரோட்டா இது போல் செய்து வச்சுக்கிங்க. பாருங்கள், இது போல் ஒரே மாதிரி இருக்க மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ இதை நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள், தவா வச்சு சூடு பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க.
நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பரோட்டாவை இதில் போட்டுக்கலாம். ஒரு பக்கமாக நல்லா வேகட்டுங்க. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. எண்ணெயும் விடலாம், நெய்யும் விடலாம். நான் எண்ணெய் விட்டுருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய்யை விட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இது போல் தேய்ச்சி விட்டுக்குங்க. நம்ம பரோட்டா நல்லா எலும்பி வருது பாருங்க. நம்ம பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிருது. தட்டுக்கு எடுத்துக்கலாம் பாருங்க. ஆலு பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிருது. கூடவே நம்ம மூங் தால் வடியோட கிரேவி பண்ணினோம் இல்லைங்களா, அதுவும் வச்சு இது காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக வெங்காயமும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.